அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் விறுவிறுப்பான கிரைம் வெப்சீரிஸ் மத்தகம் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். ரெண்டு வீடு, ரெட்டிப்பு பிரச்சனை, ரெட்டிப்பு ஃபன். பிக் பாஸ் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். 19ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்போது, படம் வந்து ரிலீஸ் ஆயிடுமா? படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும். இந்த லலித்துக்கு பேராசு, லலித்துக்கு மட்டும் இல்லை விஜய்க்கு வந்து பேராசு இருக்கும்னு தான் எனக்கு. விஜய்க்கு என்ன சார் இருக்கும்? ஜெயிலரோட வசூலை முறியடி. அப்போ ஜெயிலரோட வசூலை முறியடிக்கணும்னா ஹைப் கிரியேட் பண்ண கரெக்டாக. படத்தோட வசூல்ன்றது என்ன சர்மா? அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரோட்டு மேலே ரோஹினி தியேட்டர் பார்க்கிங்கில் அது பெரிய ஸ்க்ரீன் வச்சு போடணுமா, இந்த ரசிகர்கள்லாம் போய் பார்ப்பாங்களாம். தமிழ்நாட்டில் இந்த காவிரி டெல்டாலாம் மழை பெஞ்சிருமா, அப்புறம் இசை வெட்டி வீடியோலாம் ஒரு பஞ்சாயத்து. இதுக்கெல்லாம் என்னென்னா இவங்களோட பேராசு அப்படியே ஹைப்பர் கிரியேட் பண்ணி அப்படின்ட்டு ஜெயிலரின் வசூலை வெளியோ முறியடித்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார்மா, ஒரு ட்ரெய்லர் போடுறான், போய் அந்த மொத்த தியேட்டரையும் அந்த புஷ்பேக் எல்லாம் மிதிச்சு உடச்சு விட்டா திருப்பி சரி பண்ண முடியுமா? அதை இப்போ நியூஸ் ஆச்சு இல்லை, போய் நீ தியேட்டரில் ரசிகர்கள் போட்டு சேர்லாம் வச்சிட்டாங்கன்ட்டு இதை ரசிக்கிறாங்க. ஓ, ட்ரெய்லருக்கே இவ்வளோ பரபரப்புன்னா படம் எப்படி இருக்கும்? இதை ரசிக்கிறாங்க, வேற என்ன? வணக்கம் சார். வணக்கம் சர்மா. 19ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்போது, படம் வந்து ரிலீஸ் ஆகிடுமா இல்லை அரசியல் அழுத்தங்கள் எதுவும் வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு அழுத்தமும் இருக்காது சர்மா, படம்லாம் ரிலீஸ் ஆகிடும். இந்த தயாரிப்பாளரோட பேராசைன்னு இதில் ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, இந்த லலித்துக்கு பேராசை, அதாவது லலித்துக்கு மட்டும் இல்லை விஜய்க்கும் இந்த பேராசை இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. விஜய்க்கு என்ன சார் இருக்கும்? ஜெயிலரோட வசூலை முறியடிக்கணும். அப்போ ஜெயிலரோட வசூலை முறியடிக்கணும்னா ஹைப் கிரியேட் பண்ணணும் கரெக்டாக. படத்தோட வசூல்ன்றது என்ன சர்மா? மொதல் 10 நாள் இல்லைங்களா, மொதல் 10 நாள் தானே அளவிடப்படுது. தினம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி 50 நாள், 100 நாள் வெள்ளி விழா சில்வர் ஜூப்ளின்ட்டா கொண்டாடிட்டு இருக்காங்க. 2 வீக்ஸ் அவ்வளோதான், என் சுற்றி விளைஞ்சு பேசிட்டு 2 வீக்ஸ். இந்த 2 வீக்ஸில் இந்த வசூலை நீங்கள் அழுறதுக்கு யூ நீட் டு கிரியேட் அ ஹைப். இதுக்கு தான் இந்த வேலை. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை முறை நீங்கள் இது வரைக்கும், என்ன வயசாகுது உங்களுக்கு? 30 வருஷமாக எத்தனை படத்தோட ட்ரெய்லர் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா இன்டர்வில் போடுவாங்க ட்ரெய்லர் கரெக்டாக, அது சென்சார் பண்ணியிருந்தா போடுவாங்க. சார் பண்ணியிருந்தா தான் அதுலேயும் மேலே முன்னாடி சென்சார் இது சர்டிஃபிகேட் வரும், இன்டர்வெல்லில் போடுவாங்க ட்ரெய்லர் கரெக்டுங்களா? ட்ரெய்லரை மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிங்கயாவது இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரோட்டு மேலே ரோஹினி தியேட்டர் பார்க்கிங்கில் அது பெரிய ஸ்க்ரீன் வச்சு போடணுமா, இந்த ரசிகர்கள்லாம் போய் பார்ப்பாங்களாம். தமிழ்நாட்டில் இந்த காவிரி டெல்டாலாம் மழை பெஞ்சிருமா, அப்புறம் இசை வெட்டி வீடியோலாம் ஒரு பஞ்சாயத்து. இதுக்கெல்லாம் என்னென்னா இவங்களோட பேராசு அப்படியே ஹைப்பை கிரியேட் பண்ணி இப்படி அப்படின்ட்டு ஜெயிலரின் வசூலை வெளியோ முறியடித்தது. இந்த நியூஸை பார்த்துட்டு இந்த சக்ஸஸ் பார்ட்டி வரப்பாங்க தெரியுமா, படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள் வச்சுருவாங்களே சக்ஸஸ் பார்ட்டி. ஆமாம், குச்சம் இல்லை, உடனே சக்ஸஸ் தான் வந்து டப்போக்குள்ளே போன படத்துக்கும் சேர்த்து வைப்பாங்க. இது இவங்களோட வியாபார நோக்கம், அது என்ன ரிலீஸ் ஆகினா போகுது, படம் ரிலீஸ் ஆகிட்டு வசூல் பண்ணிட்டு போகுது, அவ்வளோதான், வேற என்ன இருக்குது? இல்லை அதான் இந்த படம் தொடர்பாக பல்வேறு ஹைப்புகள் வந்து கிரியேட்டாக இருக்குது. விஜய்க்கும் ஒரு பேராசை இருக்கலாம்னு சொல்கிறீங்க, தயாரிப்பாளருக்கும் பேராசை கிடைங்க. ஆமாம், ஏன் என்ன தப்பு இல்லை? ஏங்க ஒரு சின்ன பசங்க ரசிகர்கள்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டரே மிதித்து நாசம் பண்ணுறாங்க, இது வரைக்கும் ஒரு கண்டனம் வந்திருக்கா விஜய்கிட்டருந்தே? அப்போ அது பேராசை எல்லாமே என்ன? ரசிக்கிறார் விஜய் இந்த மாதிரி ஆகிறத. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார்மா, ஒரு ட்ரெய்லர் போடுறான், போய் அந்த மொத்த தியேட்டரையும் அந்த புஷ்பேக் எல்லாம் மிதிச்சு உடச்சு விட்டா திருப்பி சரி பண்ண முடியுமா? அதை புதுசு தானே போடணும். அப்ப வாயே திறக்காம விஜய் அமைதியா இருக்கானா, என்ன பொருள் இருக்கு? இது இப்ப நியூஸ் ஆச்சு இல்லை, ரோஹினி தியேட்டரில் ரசிகர்கள் போயிட்டு சேர்லாம் வச்சிட்டாங்கன்ட்டு இதை ரசிக்கிறாங்க. ஓ, ட்ரெய்லருக்கே இவ்வளோ பரபரப்புன்னா படம் எப்படி இருக்கும்? இதை ரசிக்கிறாங்க, வேற என்ன? விஜய் அவர்கள் ரசிக்கிறார் அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டாலுமே கூட அவருடைய சமூகம் நலம் சார்ந்த விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கறது? ஒரு பக்கம் அவர் இதை ரசிக்கிறார், இது படத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, இன்னொரு பக்கம் வந்து பொதுநலம் சார்ந்து பண்ணுறாருல, இது எப்படி அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கே? எனக்கு ஒரு கான்ட்ராஸ்டும் தெரியலையே. பொதுநலம் சார்ந்து பண்ணுறது எது லியோவில்? இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த பாடலில் இந்த வரி இருந்துச்சு, ட்ரெய்லர் இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு, பொதுநலம் சார்ந்தா? பொதுநலம் சார்ந்தா? அவர் ஒரு வியாபாரி இல்லையா, என்ன பொதுநலன் இருக்குது? ரசிகர் மன்றங்கள் மூலமாக சில நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்காங்க, செஞ்சிட்ருக்காரு. ரஜினி, கமல், விஜயகாந்த் இதை செய்தது இல்லையா, நலத்திட்ட உதவிகள்? விஜயகாந்த் நிறைய பண்ணியிருக்காங்க, சிம்பு தனுஷ்லாம் பண்ணுறாங்கயா ரசிகர் மன்றத்தை வச்சு. ஏன் நமது தென்னிந்தியாவின் ஹாலிவுட் நட்சத்திரம் அண்ணா உதய அண்ணா செய்தது இல்லையா ரசிகர் மன்றத்தை வச்சு? நம்ம அன்பில் அண்ணன்ட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். இதெல்லாம் வியாபாரங்க, விடுங்க, அவர் அரசியலுக்கு நேரடியாக இறங்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். என்னமோ எனக்கு இன்னும் சொல்ல போனோன்னா ஃப்ராங்காக சொல்கிறேன், எரிச்சலாக இருக்குது. என்ன லியோ வந்தவுடனே என்ன தமிழ்நாட்டில் வறுமை எல்லா பிரச்சனையும் நீங்கிருமா?
எங்கே பாரு இந்த ட்ரெய்லர் இத்தனை வியூ போச்சு, இவ்வளோ இதாச்சு, இது சர்ச்சையாச்சு, அது சர்ச்சையாச்சு, விஜய் இப்படி பேசுறாரு, விஜய் இப்படி தலை செய்கிறாரு, விஜய் தலை என்ன வைக்கல, வேற பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில், பாடம் வரட்டும் வந்துட்டு ஓடுது, ஓடாமல் பொட்டிக்கு போகுது, நமக்கு என்னங்க வந்துச்சு? மக்களின் பிரச்சனைகளை, வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவோம் சர்மா. உள்ளபடியே சொல்கிறேன், அது பொழுதுபோக்கு, அதற்கான நேரம் நாம் கொடுக்கணும் மீடியாவில், அது மட்டுமே வேலை கிடையாது இல்லையா? அதான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சர்மா. அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் விறுவிறுப்பான கிரைம் வெப்சீரிஸ் மத்தகம் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். ரெண்டு வீடு, ரெட்டிப்பு பிரச்சனை, ரெட்டிப்பு ஃபன், பிக் பாஸ் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ்.